விரைவு செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள டான்சி நிறுவன தயாரிப்புகளான பீரோ, கட்டில், சோபா ஆகிய தொகுப்புகளை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பார்வையிட்டார். பொதுமக்கள் விற்பனைக்கென தயாரிக்கப்பட்ட இந்த பொருட்களை அமைச்சர் பார்வையிட்டபோது டான்சி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் சா விஜயகுமார், துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர் சிறப்பு முகாமை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள், பர்கூர், மழைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த முகாம் நடைபெற்றது. அப்போது கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை, காப்பீடு அட்டைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுத்து மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அழிவின் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின மக்கள் பாதுகாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பங்கேற்ற வன உரிமை சட்ட செயலாக்கம் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், 600 பயனாளிகளுக்கு 2,64,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மக்களவை உறுப்பினர் ஆ ராசா, சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அம்ரித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மானிய விலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழியில் மூலப்பொருட்கள் மற்றும் காய்கறி செடிகள் வழங்கப்பட்டன. தோட்டக்கலைத்துறை பேராட்சியுடன் இணைந்து அப்பகுதி மக்களுக்கு மாடித்தோட்டம் அமைப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் மாடித்தோட்டத்திலேயே தங்களுக்கு தேவையான காய்கறிகளை விளைவித்துக் கொள்ளும் வகையில் பயிற்சி வழங்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பேரூராட்சி செயலர் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். வேலூர் கோட்டையில் பேரிடர் காலங்களில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசாத்திகா அம்ரித் மகா உற்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கூட்டாக பங்கேற்றனர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது பாட்டாலியனைச் சேர்ந்த ஆய்வாளர் ரோஹித்குமார் தலைமையில் 30 பேர் கொண்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டனா்.